ஹாய் ரோமேஸ் ஸ்குவாட் கைஸ், இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா உண்மையுமே வந்து வேற லெவல். கிட்டத்தட்ட 50 பேருக்கு வந்து நம்ம பசங்க சாப்பாடு செஞ்சு கொடுக்க போகிறானுங்க. ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம பசங்களுக்கு வந்து கன்னி பூஜை, ஓகேவா? அவங்களுக்கு நம்மளே வந்து வேற லெவல் பிரியாணி வந்து ரெடி பண்ணி கொடுத்தோம். கிட்டத்தட்ட 50 பேருக்கும் மேலே நாங்கள் சாப்பாடு ரெடி பண்ணோம். அது யார் இந்த பிரியாணி செஞ்சதுன்னா ஃபுல் வீடியோ உள்ளே பாருங்கள், உண்மையிலே வேற லெவலில் இருக்கும். கிட்டத்தட்ட எல்லாமே எப்படி சொல்கிறது, நாங்களே ரெடி பண்ணி உண்மையுமே தரமான செஞ்ச பிரியாணி தான் இது. பட் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான்வெஜ் கிடையாது, வெஜ்ஜி, ஓகேவா? இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் அப்படிலாம் விளாக் ப்ளஸ் அட்ராசிட்டியாக தான் இருக்க போகுது. நிறைய பேருக்கு உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், பட் அந்த கேள்வியை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை நம்ம பற்றி நம்ம இதில் பேச தேவை, பல சுச்சுவேஷனால தான் இந்த நம்பிக்கை. ஓகே, சரி வாங்க தரமாக போயிடலாம் வீடியோக்குள்ள. ஓகே, என்ன ஊற்றியாச்சு, கிட்டத்தட்ட சும்மா அடுப்பெல்லாம் சும்மா வேறு லெவலில் இருந்தது. என்ன இதில் ஒரு ஆச்சரியம்னா, நாங்கள் ஸ்டார்டிங் வந்து செம மழைங்க. அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வேறு லெவல் வந்து கிட்டத்தட்ட மழையே போயிலங்க. நாங்கள் பிரியாணியை வந்து செஞ்சு முடிட்டு வரைக்கும் மழையில் செஞ்சு முடித்தக்கப்புறம் துருள் போட ஆரம்பிச்சுங்க. அதுதாங்க காடு வேறு லெவலு. இன்னுமே நாங்களே பசங்களே எல்லாமே காய்கறியிலேருந்து எல்லாமே ரெடி பண்ணி இன்னுமே வேறு லெவல் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணுறோம். ஸ்ட்ரைட்டாக சமையல் பண்ண சொல்லிட்டு நம்ம மாஸ்டரை பார்த்துங்க, நம்ம விக்கி ப்ரோ தான் மாஸ்டர். இங்கே பாருங்கள், ஒரு சூனா பானவை பார்த்துங்க, ஒரு கன்னிசாமி மாரியாக பண்ணுறான் இவன், என்னென்ன பண்ணுறான் பாருங்கள். அந்த மாரி தான் இருந்துச்சு. இன்னுமே ஒரு ஒரு விஷயமும் பசங்க மட்டும் பண்ணி வேறு லெவல் அட்ராசிட்டி பண்ணது. இந்த பிரியாணி செய்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே வேறு லெவலில் இருந்ததுங்க. ஒன்றுமே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. ஏன்னா பசங்களாம் செஞ்சு எந்த விஷயம் செஞ்சாலே அது ஒரு ஜாலி மொமெண்ட்டு தான். அந்தமாரி தான் இருந்தது. சும்மா டான்ஸ் ஆடிக்கின்னு ஃபன் பண்ணிக்கின்னு ஒரே வைப்பில் தான் இருந்தோமே, அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ ஒரு வைப்பில் இருந்தோம், ஒன்று வேறு லெவலில் இருந்துச்சு. பிரியாணி வந்து டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா உண்மையுமே சரியாக இருந்துச்சு. ஏன்னா நாங்கள் கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 3 வாட்டி பண்ணியிருக்கோம். சில சில ஃபங்க்ஷன் ஏரியாவில் வந்தாலே நாங்கள் பண்ணியிருக்கோம். அந்தமாரி பண்ணுறப்ப தான் இந்த பாருங்கள் எல்லாமே வந்து எங்கள் கையிலே அரிச்சு எங்கள் கையிலே பண்ண மசாலா இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னு எல்லாருமே நம்பினாங்க. கடைசியில் என்ன மாரிலாம் இருந்ததுன்னு நீங்களே சொல்லுங்கள். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோட கூட்டம் அதிகமாகவே வந்துருச்சு. நாங்கள் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ உத்தரம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டில் மட்டும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக் என்னன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கப்புறம் நம்ம சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு பக்கத்தை மறந்துடலாம். ஓகேவா? இன்னொரு பக்கத்தை நம்ம காமிக்கலாம், என்னென்ன பண்ணி என்னென்னலாம் ஃபன் பண்ணலாம், என்னென்னலாம் சேலஞ்சிங்காக பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மோஸ்ட்லி வந்து எங்கள் பசங்களாம் வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும். அந்தமாரி சேலஞ்சிங்காக இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன். மோஸ்ட்லி மற்றவங்க பண்ணாததை நம்ம சேனல் கொடுங்க. உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல, ப்ரோ நீங்கள் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவை கமெண்ட் செய்ய சொல்லுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சதை நான் பண்ணுறேன், இல்லைனா சேலஞ்சிங்காக தான் பண்ணுங்கள் ப்ரோ. ஆனால் நீங்கள் பண்ணுறது சேலஞ்சிங் வேறு மாரி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சேலஞ்சிங்கான வீடியோவை மாற்றி கொடுங்க. எப்படி சொன்னால் ஒரு நியூவாக கொடுங்க, அதை நான் கண்டிப்பாக பண்ணி போகிறேன். உண்மையுமே வந்து எப்படின்னா ஒரு பண்ண முடியாது அப்படின்ற மாரி கொடுங்க, கண்டிப்பாக நான் பண்ணி உங்களுக்காக பண்ணுறேன் உங்களுக்காக பண்ணி முடிக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதை விட்டு போக முடியலங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல. இதை விட்டு போக முடியல, இன்னும் எதுவும் பண்ண முடியலங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டது இந்த சேனலுக்கு, அதனால தான் உண்மையுமே விடுங்க, ஃபீலிங் வேணாம். ஓகேவா? ஓகே, ஒரு கிட்டத்தட்ட பிரியாணி கிட்டத்தட்ட நம்ம முடியும்னால இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 3 பார்த்துட்டு உப்பும் காரமும் கம்மியாக இருக்குன்றாங்க. இவனால் என்னங்க பண்ணுறது, அதுமாரி தான் இருந்துச்சு. உன்னால் கிடச்ச லாஸ்ட்டு நேரம் பிரியாணியை நம்ம ரெடி பண்ண வேண்டிய லாஸ்ட் நேரம், லைட்டாக அப்படி அரிசி கொட்டி தம் பிடிச்சாலே பிரியாணி ரெடி. தம்மெல்லாம் போட்டச்சு உன்னால் வேறு லெவல் இருந்துச்சு. எல்லா சாமிங்களுக்கு கிட்டத்தட்ட நேற்று மட்டும் ஒரு 30 சாமி 30க்கு மேலே இருக்குங்க, அவ்வளோ சாமி வந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே தரமாக நம்ம கையில் பிரியாணி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஓகே, பாய் பாய், லவ் யூ காய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச சேனல்